அப்பலாம் நீங்க தம்மா இந்த புల్లిங்கலாம் அந்த ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓஷ் ஷார்ட் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்தா ப்ளீஸ்ஸ்ட்டு நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க டயலாக் மாதிரி ரிலீஸ் கொடுத்துருக்கேன் ஸோ லீஸ் பண்ணி அந்த ஃபான் வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்கோம் அதை டவுன் பண்ணி உங்கள் ஆட்மோஷனை இன்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்போட் பண்ண தெரியலனாக்க நான் வீடியோ லிங்க் என்ன விஷயம் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய ஃபாண்டு ஐட் மோஸ்ட்ல நீங்கள் இன்புட் பண்ணிக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு நான் எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் கிளீல் போயிட்டு கீழே மோட்ஸ் இருப்பாரு அது கிளீர் பண்ணிக்கணும் இல்லை தேர்ட் ஆப்ஷன் கில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் நீ கொடுத்துக்கோங்க ஜெஸ்ட் சென்டராக போயிட்டு அங்கே ஒரு கிஃபேம் கொடுத்துங்க ஜஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிஃபிஃபினி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்துட்டு இது வந்து பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் அந்த அளவுக்கு வந்து பாங்க ஜூம் பண்ணி விட்டுங்க ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பண்ணால் அப்படியே விடும் இந்த தேர்ட் எக்ஃபோம் போயிட்டு இது வேல்யூ மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாங்க ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செல் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் மட்டும் வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் எஃபர்ட் குள்ளே போயிட்டு அடை ஃபீட்டில் ப்ரில் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மோஷன் பில் எஃபீட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேண்ட் செட்டிங் கிளியர் போயிட்டு வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு டூ பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பண்ணி யூஸ் பண்ணி விட்டுங்க இப்போ அப்படி இங்கே பேக் போய்க்குங்க இப்போ நம்ம இதுக்கு லைட்டாக ஒரு குளோஃபிட் ஆட் பண்ணிக்கலாமா உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கும் இது பார்க்குறது கொஞ்சம் நல்லதாக இருக்கேன் ஸோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிங்க ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு ஆடை ஃபிட்டில் போயிட்டு கலரிட்டி இருக்கா அது கிளி பண்ணிக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாஃப்ட் குளோன்னு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் சேலை போயிட்டு சேன செட்டிங் கிளி படிச்சது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணக்கு ப்ளீட் நியூ இருக்கு பாருங்கள் இது வந்து பண்ண நீங்கள் ஜீரோ வச்சுட்டுங்க அப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண அவுட்டர் குழு இருக்காது கீழே போயிட்டு இந்த வேலையை மட்டும் லேட்ட இன்க்ரீஸ் பண்ணால் அந்த குளோ ஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு மேலே நீங்கள் மூவ் பண்ண டிஃப்ரன்ஸ் இருக்காது கில் போயிட்டு வேலை மட்டும் லேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த குளோ ஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் செய்யும் இந்த அவுட்டர் குளோ வந்து அசன் பண்ணி கட்டை வந்து கட் பண்ணிட்டு பண்ணிவிட்டுங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபிஃப்ட்டு வந்து பண்ணுறதுக்கு அடுத்த அடுத்த நம்ம டெஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிள் போயிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளீல் போயிட்டு காப்பிலே இருக்கு ஆதிங்க கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்ட்டு டெஸ்ட்டிங் கிள் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டேல் கேட்மார்க்கு ஆகுது கிளி போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் எக் மட்டும் ஆஃப் இருக்கான்னு பாருங்க அப்படி ஆஃப் இல்லைன்னா ஜஸ்ட் ஆஃப் அடிச்சுட்டு நீங்கள் பேஸ் பண்ண மட்டும் போதும் கரெக்டாக இந்த ஃபிஃப்ட்டில் வந்து பண்ணக்கு இது ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டை லீட் பண்ணுறீங்க அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டில் கொடுத்துனாக்க அந்த எஃபெக்ட் இதில் ஆட் இதே சேம் எத்தல நான் எத்தனை லிக்ஸு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த லிக்ஸ் இருக்கும் ஜஸ்ட் இந்த எஃப்ட்டை வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ணாச்சு இப்போ நம்ம லிக்ஸ் ஃபினிஷ் பண்ணிச்சா ஜஸ்ட் நம்ம டேட்டா வந்து பண்ணாக்க இப்போ கேட் பண்ணுறதா ஸோ இதில் வந்து பண்ணாக்க எஃபெக்ட் எதுவுமே இருக்காது ஸோ நான் எஃபெக்ட்டை வந்து பண்ணாக்க தனியாக ஒரு ப்ரீஷீட்டை கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ரீஷீட்டை உங்களுக்கு எங்கே இருக்குனாக்க ஸோ இந்த அப்ரூஷேட்டு கீழே வந்து பண்ணாக்க சீக்கிரம் பிரிஸ்ட் வந்து பண்ணாக்கி தனியாக கொடுத்துருவோம் ஜஸ்ட் அதுக்கு கீழே ஏதாவது டைமிங் கொடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன் ஷோகும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணலே போதும் ஜஸ்ட் இதில் தான் நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்க எஃபெக்ட் எல்லாமே இருக்கும் ஜஸ்ட் எங்களுக்கு லேர் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணி போகிறீங்க எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து பண்ண நம்ம எடி பண்ணுற பிக்கு ஃபர்ஸ்ட் ஃபில் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணும் ஸோ எப்படின்னு நம்ம பார்த்து வந்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ் கூட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் ஃபைலை வந்து பண்ணால் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் கீழே பிளஸ்

போயிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் இன்புட் பண்ணிக்கலாம் செகண்ட் பிடிச்சிட்டு அது நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆரஞ்சு கிளே இருக்கா ஸோ அதையும் வந்து பண்ணி கிளீட் போயிட்டு இந்த பக்ஸ் கில் போயிட்டு காப்பிலே இருக்கா அதுக்கு கிளீட் பண்ணிக்கணும் எப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அந்த பீட்மே பிடிச்சிட்ட இருக்க அந்த லீக்ஸ் ரெடி பண்ண பாருங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் லிக்ஸ் எங்கே முடியும் அந்த இடத்துக்கிட்ட போய்க்குங்க கரெக்டாக வந்து பார்க்க டென் பாயிண்ட் டூ ஃபோர் செகண்ட் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லி கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ண இந்த லிக்ஸுக்கு மேலே வர நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அதுக்கு அந்த லே நீங்கள் கீழே போய்ட்டு சைடில் கல்ஃபுன்ற கூட்டு ஸ்டார்கில் போய்ட்டு நான் ஃபாரெஸ்ட் ஃபியூல கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ண பிடிக்க சாலை போயிட்டு மெ பிடிச்சி கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த ஃபீட்டில் இது ஆட் ஆயிடும் ஸோ நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் சீக்கிரம் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆரஞ்சு கலருக்கு அடுத்தது வந்து பண்ண ஒரு கிரே கலருக்கு அதையும் கில் பண்ணுறீங்க இந்த பாக்ஸ் கில் போயிட்டு கப்ல இருக்கு அது கில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போயிக்கலாம் நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா சோ லிஸ்ட் ஆட் பண்ண அந்த பிடுவது வந்து பண்ண கேஃப் இருக்கு அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்க கொத்தி பிஎஸ்லேயே கூட்டு ஜஸ்ட் லாங் பண்ணி கரெக்டாக அந்த லேருக்கு மேலே வேறு மாதிரி ஆட் பண்ணிட்டு கேஃப இருக்கா அதுக்கும் அதே சேமத்தில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா ஜஸ்ட்டு என்ன பண்ணால் அதே சேமியத்தில் களைஃபில் கொடுத்து ஸ்டாரிங்கில் போய்ட்டு நீங்கள் ரெடி பண்ண பிக்கு செல போய்ட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் முடிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு ரெண்டு குரூப் இருக்கா இதில் நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே குரூப் பண்ணிருக்கா அது கீழ் போயிட்டு எடுக்க குரூப் போய்க்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கூட்ட நீங்கள் ரெடி பண்ண அந்த பீக் வந்து பண்ணக்க நீங்கள் சில பண்ணிக்கோங்க ஸ்லாம் ப்ரொசஸ் பண்ணி இந்த லேர் கிளட்டு இந்த லேர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் அந்த பிக்கு எனக்கு சில போயிட்டு எஃபர்ட் குள்ள போயிட்டு டிசன் வேப் இருக்கா அதை கிளி இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைலில் டெலிஸ்பிட்டே இருக்கும் அது நீங்கள் சில போயிட்டு சேலை செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலவில் போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்குன் பண்ணி கட்ட வந்து பண்ணாக்கு உங்களுக்கு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் சில போய்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அது கிளிக் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க ஸோ இது வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சேன் நம்ம செக் பண்ணிடலாமா கேப் ஸோ எங்கே இருக்குது இது வேறு சேடாட்சி நெக்ஸ்ட் மேலே குரூப் டூ இருக்கு அதுவும் கிளீட் போயிட்டு எடுக்கிறது போயிருங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட்டு ஜஸ்ட் லாம்ப்ரூஸ் பண்ணி இந்த லேர் கலக்கணும் வந்துட்டு இந்த லேயர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த பிக்கை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த பழைய பிக்கை நீங்கள் செல போயிட்டு சைடில் கலெஃப்ரை கூட்டு அந்த ஸ்டார்டிங் கிளீட் போயிட்டு ஸோ நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய பிக்கை செல போயிட்டு மேலே பிடிச்சி கொடுத்துக்கோங்க இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதிகம் செல போயிட்டு இந்த சைலுக்குற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோடய பிக்கு மேஷன் பண்ணி கட்டை வந்து பண்ணக்க ஆட் பண்ணி பண்ணி ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாமா ஸோ இப்போ நீங்கள் பிள்ளைகள் பார்த்து நிறைய ஆச்சா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி குரூப் வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல இப்போ நான் பண்ண அதே சேம் இடத்துல நீங்கள் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க அடுத்த ரெண்டுலும் பிக் ஆட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு சேக்ரெட் பிஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ரெண்டு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு ஃபோர் க்ரீன் கலர் இருக்கா இந்த ஃபோர் க்ரீன் கலருமே இந்த மாதிரி லாம் க்ளோஸ் பண்ணி செல போயிட்டு இந்த பாக்ஸை க்ளீல் போயிட்டு காப்பி ஃபோல் லேருக்கு ஆகும் கிள் பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் போயிட்டு அப்படியே வந்து பண்ணிங்க மூவ் பண்ணிக்கோ இந்த குரூப்புக்கு கடத்தது வந்து பண்ணக்க ஒரு கேஃப் இருப்பாருங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்ககிட்ட பே ஃபோர் லேயர் கொடுத்துக்கோங்க இது ஒன் பண்ணால் லாங் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே ஒன் பண்ணா வர மாதிரி இந்த மாதிரி இங்கே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதே நம்ம இன்னொரு இடத்துல நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணக்க இன்னொரு குரூப் நம்ம இப்போ ஆட் பண்ண பாருங்க ஸோ அதுக்கு முடிகிற இடத்துக்கு போயிட்டு மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தீங்கனா ஜஸ்ட் இது வந்து பார்க்க இது அடையிடும் ஸோ இது வந்து பனா புக் மார்க் கொஞ்சம் வந்து பணக்கு இஸ்ராக இருக்கும் இது எப்படி ஃபிக்ஸுன்னு சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து படம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு அந்த க்ரீன் கலர் கீழ் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டுக்கும் வந்து பணக்காக அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் இஸ்டாக இருக்கா ஸோ அதுக்கு அந்த லாஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த க்ரீன் கலர் கீழ் போய்ட்டு சைடில் ஸ்பீடாகி போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் கேட்டு ஃபிக்ஸ் வரும் ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் கில் போயிட்டு இந்த சைடில் கால்ஃபுண்ட்ரை கூட்டிட்டு ஸ்டார்கில் போயிவிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ண பிக்க போய்ட்டு மேலே மிகப்பூசியம் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இதுக்காக தான் நான் ஃபோர் டிச் வெலை போய்க்கு கன்வெர்ட் பண்ணி சொன்னேன் அப்போ தான் நம்ம போய் கேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த இருக்கிற அந்த க்ரீன் கலையில ஒன் பண்ணி நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே முடிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபோர் க்ரீன் கலர் இருக்க இதிலும் அதே சேமத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு சொன்னெஸ்ட் வந்து பண்ணாக்கு இந்த கேஃபர் இருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே இங்கே பேக் போய்ட்டு சீக்கிர ஸ்டோபன் பண்ணி எடுத்துக்கலாம் சொன்னெஸ்டா அப்படிங் மூவ் பண்ணாக்க இந்த க்ரீன் கலருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கு ஒரு ஆரஞ்சு க்ளே இருக்கும் அதுலேயே நீங்கள் கில் போய்ட்டு இந்த பாக்ஸுன்னு கில் போயிட்டு காப்லேயே அதை கில் பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நாம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஆஃப் பண்ணிட்டு இந்த லேர் நீங்கள் எந்த இடத்துல இங்கே ஆட் பண்ணிங்கனாக்கா ஃபர்ஸ்ட்லையும் வந்து பதினாக்கா நம்ம அந்த ஃபோர் க்ரீன் கலர் ஆட் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கு இந்த இடத்துல கேஃபர் இருக்கும் கரெக்டாக வந்து பாக்க செவன்டீன் அண்ட் ஜீரோ ஃபோர் செகண்ட் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து ஃபோர் லேயர் கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த லேரி கொண்டு வந்து விட்டுருக்கும் ஓகே இப்போ அந்த வந்து பணக்கம் நீங்கள் ரெடி பண்ணுறப்பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பீஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டை வந்து பணக்கு ஒரு கிரே கலர் இருக்கும் அதில் நீங்கள் கிளியர் போயிட்டு இந்த பாக்ஸை கிளியர் போயிட்டு காப்பிலேயே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ நம்ம எடி பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துட்டு என்ன பண்ணால் அதே சேம் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சா ஜஸ்ட்டு ஃபைனலி ஒரு ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு அந்த சீக்கிரட் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு லேயர் பாருங்க மேலே அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கிளிக் போயிட்டு காப்பிலே கூப்பிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க இப்போ நாம் எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ் பண்ணி விட்டுவிக்கணும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் புள்ள பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்ன பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காமிட்டு கூட பில்லைன்னு கிளிக் பண்ணிக்கலாம் ஸ்வச் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்